மிஷ்கின் தற்போது பிசாசு என்ற படத்தை இயக்குகிறார் இயக்குனர் பாலாவின் பி ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் பிசாசு படத்தின் பகுதிகள் பெருமளவு முடிந்துவிட்டது இந்த படத்தை பற்றி இயக்குனர் மிஷ்கின் கூறும்போது நீண்ட நாட்களாகவே எனக்கு ஒரு ஹாரர் படம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் ரசிகர்களை வெறுமனே பயமுறுத்துவது மட்டுமே ஹாரர் படம் அல்ல என்பது என்னுடைய கருத்தாகும் பிசாசு பயமுறுத்தும் விஷயம் மட்டும் இல்லை மனதை வருடும் விஷயமும் கூடத்தான் இந்த படத்துக்கான முக்கிய கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி மற்ற சிறிய பாத்திரங்களுக்கும் கூட நான்கு மாதம் பயிற்சி கொடுத்து நடிக்க வைத்து உள்ளேன் இந்த படத்தில் மூத்த நடிகர் ராதாரவிசார் மிகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் வித்தியாசமாக நடித்துள்ளார் கதாநாயகனாக அறிமுகமாகிறவர் நாகா முதல் படத்தில் அவர் காட்டும் உழைப்பும் ஆர்வமும் அவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை கட்டாயம் கூறுகிறது கதாநாயகியாக அறிமுகமாகிறவர் பிரயாகா கேரளாவில் இருந்து வந்திருக்கும் அவர் நடன கலைகளில் வல்லவர் அறுபது அடிக்கு மேல் உயரத்திலிருந்து ஒரு இரவு முழுவதும் பிசாசாக பறந்து நடித்த காட்சி ஈட்டும் பிரபல ஒளிப்பதிவாளர் மின்ட் ஆங்கிள் ரவிசங்கர் இந்த படம் மூலம் ரவிராய் என்ற பெயரில் மிகவும் வித்தியாசமான கோணங்களில் இந்த காட்சிகளை பிரமாதமாக படம் பிடித்துள்ளார் அரோல் கெர்லி என்ற புதிய இசையமைப்பாளரை இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு வேண்டிய இசை அல் இசை வரும் வரை உழைக்க தயாராக இருக்கிறார் பிசாசு படத்தின் உயிர் நாடி கிளைமாக்ஸ் காட்சி பல்வேறு ஹாலிவுட் படங்களில் ஸ்டண்ட் இயக்குநராக பணியாற்றிய டோனி இந்த காட்சி அமைப்பில் மிரட்டியிருக்கிறார் புதுமுகங்களை வைத்து படம் எடுத்தாலும் பட்ஜெட் பெரிது அந்த சுதந்திரத்தை எனக்கு அளித்த எனது நண்பரும் தயாரிப்பாளருமான பாலாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார்